நிச்சயமாக யாராக இருந்தாலும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி அதை வந்து சாதனையா செய்பவர்கள் தான் இங்க மக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கும், ஆட்சியா இருக்கும். ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து சற்றேறக்கூடிய 4 ஆண்டுகள் ஆகின்றது. இதுவரைக்கும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதெல்லாம் அவங்க நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை பத்திரிகையாளர்களாக உங்க முன்னாடியே நான் கேட்கிறேன். மதுரைக்கு நான் வரேன், வழியில் எடுக்க குண்டும் குழியுமாக மிகப்பெரிய அளவு இருக்கிறது, அதனால மழை பெய்கிறது. நிச்சயமாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அப்பதான் திமுக நிச்சயம் எதிர்காலம். அது இப்ப நம்ம சொல்ல முடியாது, இன்னும் 1.5-2 ஆண்டு காலம் இருக்கிறது. உரிய நேரம் வரும்போது அதற்கான பதிலை நான் நிச்சயமாக சொல்வேன். யார பத்தி? அப்படியா, நான் பாக்கலைங்க. கஸ்தூரி சொன்னதெல்லாம் எனக்கு பதில் சொல்லணும் இல்ல, அந்த ஏன் அப்படி சொன்னாங்கன்னு அவங்க கிட்ட கேளு. ஆமாங்க, அவர் திடீர்னு அண்ணியனா மாறுவாருங்க, திடீர்னு அம்பியா மாறுவாருங்க. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியது இல்ல. ஏன் தம்பின்னு சொன்னாரு, இப்ப எதுக்கு லாரியில் அடிபட்டு சாவேன்னு சொல்றாரு, எல்லாத்துக்கும் பதில் அவரு தான் சொல்லணும். அதுக்கு பதில் நான் சொல்ல தேவை கிடையாது. எப்பயுமே ஒரே நிலைப்பாடோட இருக்கணும். எல்லாருக்கும் பேசுற சக்தியை கடவுள் கொடுத்திருக்காரு, அதுக்காக நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது என்ற கருத்தை மட்டும் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். அது உண்மைதானே சொல்லியிருக்காங்க, அதுல ஒண்ணும் தப்பு ஒண்ணும் கிடையாது. இதே மதுரையில தான் இன்னைக்கு நான் பேசுறேன். மதுரையில் இருக்கின்ற பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும், 2005 நமது தலைவர் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இதே திருப்பரங்குன்றத்துல முருகர் அருளாலும் அனைத்து தெய்வத்தின் அருளாலும் மக்கள் ஆதரவோடும் லட்சக்கணக்கான, அதாவது 25 லட்சம் தொண்டர்கள் மத்தியில கழகத்தின் பெயரை அறிவித்து சரித்திர சகாப்தத்தை படைத்தவர் கேப்டன் அவர்கள். இது யாரும் மறுக்கவும் முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுதான் உண்மை, அதுதான் நாங்களும் சொல்றோம்.